உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரி, நீங்க போய் டாக்டர் பார்த்துட்டு வாங்க, நான் கார்லயே இருக்கேன். ஐயோ, நம்ம வந்ததே இவ்வளவு டெஸ்ட் பண்ணதான், அவ வரலன்னு சொன்னா எப்படி? எப்படியாச்சும் அவளை உள்ள கூட்டிட்டு வா. அக்கா, நீங்களும் உள்ள வாங்கக்கா. எதுக்கு கார்லயே உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல, எனக்கு இதுவே கம்ஃபர்டபிளா இருக்கு. நீங்க மீனாட்சியை கூட்டிட்டு போங்க, அவங்களுக்கு தானே ட்ரீட்மெண்ட் பாக்கணும். இல்ல, நீங்க எங்களை விட ரொம்ப படிச்சவங்க, நீங்க வந்தா டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு வசதியா இருக்கும். வாங்க வா இஷு, நீ வந்தா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். என்ன, நீ எனக்கு அக்கா மாதிரி. அக்காவா? இல்ல இல்ல, தங்கச்சி மாதிரி. வாயை தவறி வளரிட்டே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா, அவங்கள நான் கூட்டிட்டு வரேன். அக்கா, அவங்க தான் அவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல, நீங்களும் எங்க கூட வாங்கக்கா. அவ்வளவு நேரம் நீங்க சும்மா தானே கார்ல உட்கார்ந்திருக்க போறீங்க. வாங்கக்கா, வாங்கக்கா. சரி, வரேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, வாங்க. நீங்க இங்க உட்காருங்க, நாங்க போய் மீனாட்சி அக்காவோட பேர் கொடுத்துட்டு வரோம். மகேஸ்வரி, சொல்லுங்க மேடம். போன்ல நான் சொன்னல்ல? ஆமா, அந்த ஐஸ்வர்யா அவதான். அவளதான் நீ டெஸ்ட் பண்ணி அவ கர்ப்பமா இல்லையான்னு சொல்லணும். ஆனா அது அவளுக்கு தெரியாம டெஸ்ட் பண்ணணும். அப்பா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் அவங்களுக்கு தெரியாம தான் எடுத்தாகணும். அப்புறம் எப்படி எடுக்கிறது? அவளை ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர வைக்கிறதுக்கே ரொம்ப போராட வேண்டியதா போச்சு. இப்ப எப்படி எடுக்கிறது? அண்ணி, ஒன்னு பண்ணலாம். மீனாட்சி அக்காவுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஐஸ்வர்யா அக்காவை கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட வேண்டியதான். அது கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு. மகேஸ்வரி, நீ எங்களுக்காக இதை செஞ்சுதான் ஆகணும். பிளீஸ் ஹெல்ப் பண்ண. சரி, நீங்க உள்ள வாங்க. நீங்க ரெண்டு பேரும் அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஆ, சரி, வாங்க வாங்க. அக்கா, கொஞ்சம் வரீங்களா? எங்க? இல்ல, அக்காவுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க ஊசி குத்திக்க ரொம்ப பயப்படுறாங்க, அதான் உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்குதான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நானு? இல்ல, அக்கா தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. பிளீஸ் கொஞ்சம் வாங்கல. என்ன இந்த மீனாட்சியோட ஒரே ரோதனையா இருக்கு? இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் அவ கூப்பிட்டதே இல்லையே. இன்னைக்கு என்ன புதுசா கூப்பிடுறா? ஐசு, என்ன யோசிக்கிறீங்க? மீனாட்சிக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? வாங்க. அட, வாங்க. மீனாட்சி அக்கா, எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல, பிளட் டெஸ்ட்க்கு போய் இப்படி பயப்படுறீங்க? ஏங்க, அவங்க தான் பயப்படுறாங்கன்னு தெரியுதுல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா? நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. சிஸ்டர், வேண்டாம் சிஸ்டர். ஏஸ் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒரு கேஸ். எனக்கு வேண்டாம். ரெண்டு பேரும் இப்படி பயமா இருக்கு. ஒண்ணு ஆகாதுக்கா. பயப்படாதீங்க. ஒரு பிளட் டெஸ்ட் தானே, எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? இதுக்கு போய் பயமா இருக்கு. பயப்படுவீங்களா? அக்கா பயப்படாதீங்கக்கா, தைரியமா இருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பயப்படாதீங்க. ஒண்ணு இல்லக்கா, தைரியமா இருங்க. ஒண்ணு இல்ல. சொன்ன கேளுங்க. வேண்டாம். நீங்க ஏங்க கத்துறீங்க? சிஸ்டர், ஊசி என் கையில குத்தி இருக்கீங்க. ஐயோ சாரிங்க, நான் இவங்க கையை நினைச்சு குத்திட்ட போல இருக்கு. தெரியாம பண்ணிட்டங்க. என் சர்வீஸ்ல இப்படி ஒரு தப்பு நடந்ததே இல்ல. இந்தாங்க பஞ்சு, ஊசி குத்துன இடத்துல வச்சுக்கோங்க, பிளட் வராம இருக்கும். எனக்கு நேரமே சரியில்லை, அதான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. எப்படியோ நம்ம போட்ட பிளான் படி பிளட் எடுத்தாச்சு. இனிமே எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. மகேஸ்வரி, ஐஸ்வர்யாவோட ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும்? 1 hour கிடைச்சிரும். அக்கா, நீங்க ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ ஐஸ்வர்யா டாக்டர் பார்க்காம நம்ம எப்படி போறதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது?
ஐஸ்வர்யா அக்காவோட ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? சாரிங்க, அவங்க கர்ப்பமா இல்ல, கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. நிஜமா தான் சொல்றீங்களா சிஸ்டர்? அவங்க கர்ப்பமா இல்லையா? ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், அவங்க கர்ப்பமா இல்ல, அதுதான் உண்மை. இந்தாங்க ரிப்போர்ட். என்ன தீபா, இன்னும் காணோம், போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ரிப்போர்ட்டை வாங்கிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்துருவா. வந்தா என்னன்னு தெரிஞ்சிட போது. வா தீபா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரிப்போர்ட்ல என்ன ரிசல்ட் வந்திருக்கு? அக்கா, ஐஸ்வர்யா அக்கா நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. அப்படின்னா அவ கர்ப்பமா இல்லையா? இல்லக்கா, கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க, அதுதான் உண்மை. அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? கட்டின புருஷன், அத்தைன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. இந்த டிராமாவை ரொம்ப நாளைக்கு போட முடியாதுன்னு அவளுக்கே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நடிக்கிறான்னு தான் தெரியல. சரி, ஐஸ்வர்யா பொய் சொன்னாலும் அத்தையோட டாக்டர் ஃப்ரெண்டு அவங்க எதுக்கு பொய் சொல்லணும்? அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஒருவேளை அவங்களை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி பொய் சொல்ல வச்சிருக்கலாம்ல. அப்படிதான் ஏதாவது நடந்திருக்கணும் தீபா. அந்த டாக்டரை தனிப்பட்ட முறையில மீட் பண்ணி கேட்டா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடும்ல. சரி, இப்ப இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? அருண்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னா அவரால் இந்த விஷயத்த டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. கண்டிப்பா அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவாரு. சரி, அப்ப வேற என்ன பண்ணலாம் தீபா? நமக்கு தெரிஞ்ச உண்மைய யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லதில்ல. நீ இந்த வீட்டோட மருமக, இங்க நடக்கிற நல்லது கெட்டதுல உனக்கும் பங்கு இருக்கு. அதனால ஐஸ்வர்யா மாட்டற எல்லார்கிட்டயும் சொல்றதுதான் நல்லது. அக்கா, என் மனசுல பட்டத சொல்லட்டுமா? சொல்லு தீபா. இத எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா அக்கா கிட்ட தனியா பேசி பார்த்தா என்ன? அப்பதானே அவங்க மனசுல என்ன இருக்கு, ஏன் பொய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நீ போய் முதல்ல பேசு, அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றத பத்தி முடிவெடுக்கலாம். சரிக்கா, அப்போ நான் போய் பேசுறேன். இவ்வளவுக்கு ஐஸ்வர்யா ரூம்குள்ள போறா, இவ்வளவுக்கும் ஐஸ்வர்யாக்கும் தான் ஆகாதே. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.